அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த பதிவிலே திருமூலர் மகான் இயற்றிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதை முழுமையாக முடிப்பதற்கு திருமூலரின் அருளை வேண்டி இந்த பதிவினை தொடங்குகின்றேன். மேலும் எல்லா சித்தப்பெருமக்களையும் வணங்கி இங்கே இந்த உரையினை தொடங்குகின்றேன். நம்ம இப்போ பார்க்க போவது திருமூலருடைய தந்திரம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது தந்திரத்திலே இப்பொழுது பாடல்களை பார்க்கிறோம். பிறகு ஒன்று முதல் தந்திரம், இரண்டாம் தந்திரம், நான்காம் தந்திரம் பிறகு பார்க்கலாம். ஆக இந்த மூன்றாம் தந்திரத்திலே இவர் பல்வேறு யோக வழிமுறைகளை இவர் எடுத்து கூறுகின்றார். அதனால் இந்த மூன்றாம் தந்திரம் மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லுகின்றோம். இதிலே இவர் சந்திர யோகம் என்று இதற்கு பெயரிட்டுள்ளார்கள். என்ற மூன்றாம் தந்திரம் இதற்கு சந்திரனை உடலில் விளங்கச் செய்யும் யோகம் என்றும் ஒரு வகையாக சொல்லலாம். இந்த சந்திர யோகத்தை என்பது இடது நாசி வழியாக மூச்சுக்காற்றினை உள்ளிழுத்து இடது நாசி வழியாகவே மூச்சுக்காற்றை வெளியிடுவது, இது ஒரு வகையான ஒரு வாசி யோக பயிற்சி. மற்றொன்று இடது நாசி வழியாக உள்ளிழுத்து வலது நாசி வழியாக வெளியிடுவது, இப்படி செய்வதும் இது ஒரு வகையான ஒரு வாசி யோக பயிற்சி. ஆக வாசி யோகம் என்பது மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளியிடுவது, அப்பொழுது ஒரு மிக நுட்பமான ஒரு செயல் நடைபெறும். இந்த மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கும் பொழுதும் வெளியிடும் பொழுதும் அவை சுழிமுனை என்று சொல்லக்கூடிய அந்த நடுநாடி வழியாகவே செல்ல வேண்டும், வர வேண்டும். இப்படி எப்பொழுது இப்படியெல்லாம் செய்து எப்பொழுது அந்த சுழிமுனை வழியாக காற்று ஓட்டம் செல்கின்றதோ அப்பொழுது இந்த இரண்டு நாசிகளின் வழியாக மூச்சியானது ஓடாமல் நடுநாடி வழியாகவே மூச்சியானது சென்று கொண்டு வரும். இதுதான் மிக சிறந்த ஒரு வாசி யோக பயிற்சி. அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு பேரானந்த பெருநிலையிலே திளைக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைத்துவிடும். ஆக இந்த பாடலில் 856வது பாடலை பார்க்கலாம். எட்டெட்டும் ஈராறும் ஈரட்டும் தீக்கதிர் சுட்டிட்ட சோமனில் தோன்றும் கலையென்ப கட்டப்படுந்தார கைக்கதிர் நாளுள்ள கட்டிட்ட தொன்னூற்றாரோடும் காலாதியே அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுறார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டெட்டு என்பது 64 கலைகள் குறிக்கக்கூடியது. ஈராறும் இரண்டு ஆறு இவை 12, ஈரட்டு 16. ஆக இப்படி இவர் எடுத்து விளக்குகின்றார். 8-8 64 என்பது மூலாதாரத்தில் உள்ள கலையை குறிக்கக்கூடியது. ஆக 8-8 64 கலைகளை கொண்டது இந்த மூலாதாரத்திலிருந்து கிளம்பகுண்டிய அந்த கலை. பிறகு ஈராறு என்பது சூரியகலை, வலது நாசி, வலது கண், இவை எல்லாமே சூரியகலையை குறிக்கக்கூடியது. இவை 12 கலைகளை உடையது. பிறகு ஈரெட்டு 16 என்பது சந்திரகலையை உள்ளடக்கியது. ஆக மொத்தம் இங்கே 92 கலைகளும் வந்து சேருகின்றது. இந்த 4 கலையானது சோமனில் தோன்றும் கலை என்ப கட்டப்படுந்தார கைக்கதிர் நாளுல. இன்னும் 4 கலைகளானது நடுநாடு வழியாக செல்லக்கூடியது. ஆக மொத்தம் 96 கலைகளை இந்த உடலிலே உள்ளது. இப்படி இந்த 96 இந்த சோமன் என்று சொல்லக்கூடியது நட்சத்திரம் என்றும் கூறுவார்கள். ஆக 92 மூலாதாரத்தில் மொத்தம் 92 பிளஸ் இந்த ஒரு 4 கலைகளும் சேர்ந்து இவற்றுடன் மூலாதாரத்தில் இணைக்கப்பட்ட கலைகள் மொத்தம் 96 ஆகும்.
ஆக இப்படி இந்த 96 கலைகளையும் உடலிலே அறிந்து கொள்ளக்கூடியவர்க்கு பேரானந்த பெருநிலை ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்படி இதையெல்லாம் அறிந்து கொள்பவர்களே மிகச்சிறந்த ஒரு யோகியர், ஞானியராக விளங்க முடியும் என்று இந்த பாடலே அவர் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது அடுத்த பாடலை பார்க்கலாம். அந்த பாடலிலே என்ன கூறுகின்றார் என்பதை திருமூலர் பார்த்துவிடுவோம். 857 பாடல், 3 தந்திரம். எல்லா கலையும் இடைப்பிங்களை நடு செல்லா நடுநாடியூடே தொடர்மூலன் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லோ திருவடியை நன்னி நிற்பாரே. ஆக கடந்த பாடலிலே இந்த 96 கலைகளையும் உணர்ந்து அதை மேலேற்றி தெரிந்தவர்களுக்கு மிகச்சிறந்த இன்பமான நிலையிலேயே இறைவன் திருவடியை சேர்ப்பார் என்று கடந்த பதிவிலேயும் பார்த்தோம். இந்த பதிவிலேயும் அதே தான் சொல்கிறார். ஆக எல்லா கலைகளும் இடை பெண்களை நடு செல்லா நடு நாடியூடே தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்தலால் நல்லோ திருவடியை நன்னி நிற்பாரே. ஆக எல்லா கலையும் என்று சொல்லக்கூடியது இடகலை, பிங்களை, நடு நாடி. இப்படி இவர் சந்திரமண்டலமாகிய இடகலை மற்றும் சூரிய மண்டலமாகிய பிங்களை, நாடிகளின் வழியே உள்ளிழுக்கப்படும் எல்லா மூச்சுக்காற்றும் இயல்பாகவே கீழ்நோக்கி செல்லக்கூடியவை. ஆக இப்படி இழுக்கக்கூடிய மூச்சு காற்றானது கீழ்நோக்கி தான் செல்லணும். அவற்றை தடுத்து நடுவில் இருக்கும் சுழிமுனை நாடி வழியே அவற்றை மேல் நோக்கி எடுத்து சென்று உச்சந்தலையில் சேர்க்க வேண்டும். அங்கே உச்சந்தலை என்பது சகஸ்கராதலம். சகஸ்கராதலத்திலே இறைவன் இருக்கக்கூடிய இடம். இப்படி இந்த காற்றையானது சகஸ்கராதலத்திலே சேர்த்து விட்டால் இறைவன் திருவடியை காணலாம். மேலும் அங்கேயே இறைவனின் மேல் எண்ணத்தை வைத்து இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவர்கள் யோகியர்கள் எப்பொழுதும் இறைப்பன்றி இறப்பு என்பது இருக்காது. இறைவனின் திருவடிகளையே பற்றி கொண்டு பேரின்பத்தில் திளைத்து இருப்பார்கள் என்று இந்த பாடலிலே அவர் குறிப்பிடுகின்றார். பாடல் எல்லா கலையும் இடை பெண்களை நடு செல் நடு செல்லா சொல்லாத நடு நாடியூடே தொடர் மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேர்த்தலால் நல்லோ திருவடியை நன்னி நிற்பாரே என்று இந்த பாடலிலே அவர் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த உடலை எப்பொழுது பாதுகாப்பாக வைத்திருப்பது என்பதை அந்த பாடலிலே அவர் குறிப்பிடுகின்றார்.